வணக்கம், நான் உங்கள் கிஷோர். இது நம் தமிழ்வேளை சேனல். அனைவரும் பொங்கல் முடிஞ்சிருச்சு. வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு அவசரமாக கிளம்பி போயிட்டுருப்பீங்க. இல்லை சில பேர் முன்னாலே போயிட்டு தங்களுடைய வேலையில் இந்நேரம் ஜாயின் ஆகிட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தினால பல பேர் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த தென் மாவட்டங்களில் சொல்லவே வேண்டாம். எல்லாருமே இந்த முறை ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தியாகணும். தடையை மீறியாவது ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால அவங்க நிச்சயமாக அந்த ஒரு போராட்டத்தில் இருந்த ஒரு விஷயத்தையே அவங்களால பொங்கலை நல்லாவே செலிப்ரேட் பண்ணி இருக்க முடியாது. ஆனாலும் இந்த முறை வந்து நம்ம ஒரு புதிய புரட்சியை வந்து உண்டு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாபெரும் போராட்டத்தின் தோல்வி ஒரு சிறிய புரட்சியின் வித்து என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த முறை வந்து ஒரு புரட்சியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது சில இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு, தடையை மீறி மஞ்சு விரட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து ஜல்லிக்கட்டு நடக்காத சில இடங்களிலுமே நம்ம வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்தியிருக்கோம். இது வந்து தமிழக மக்களுக்கும் அதை நடத்தின ஒவ்வொரு அமைப்பினருக்கும் வெற்றின்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ண பீட்டாவிற்கு நன்றி. என்னடா பீட்டாவிற்கு போய் நீ நன்றி சொல்கிறியே, அவங்க தானே நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க, அவங்க தானே நம்ம பாரம்பரியத்தை தடை பண்ணாங்க, நீ கூட பல முறை சொல்லியிருக்கியே, என்ன திடீர்னு பீட்டாவிற்கு நன்றின்னு கேட்கலாம். அதாவது ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, என்ன சொல்லலாம், சும்மா இருந்த சங்க ஓதி கெடுத்தாண்டா ஆண்டி. அதை விட இந்த இடத்துல இந்த பழமொழி சொல்ல நல்லாயிருக்கும், ஒரு சில தீமைகள் நன்மையிலே முடியும் அப்படின்வாங்க, அதுவும் இந்த இடத்துல நல்லா தான் இருக்கும். அதாவது இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன், நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், இப்போவும் சின்ன பையன் தான், ஆனால் அப்போ ஒரு 12 வயசுன்னு எடுத்துக்கங்க, இந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடக்கும். சில தொலைக்காட்சியில் அதை லைவாக போடுவாங்க, தமிழ் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்ற சில தொலைக்காட்சியில். ஆனால் அதில் 90% மக்கள் அப்பறத்துக்கு என்ன பண்ணியிருந்தோம் தெரியுமா, அதை வந்து விஜய் படமோ அஜித் படமோ போயிட்டுருக்கும். அந்த விஜய் படமோ அஜித் படமோ தான் நாம் பார்த்துமே தவிர ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் நடக்கிற லைவை பார்த்தோம். சில பேர் அதை நியூஸாக தான் பார்த்துமே தவிர இந்த ஜல்லிக்கட்டு இனிக்கு பீட்டாக தடை பண்ண ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜல்லிக்கட்டை வந்து நம் பாரம்பரியம் நம் உரிமை ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் 2013 ஒரு போராட்டம் நடந்ததுன்னு வச்சுங்க, அந்த மெரினா கரையில் ஒரு 15 பேரோ 25 பேரோ வந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதே இந்த 2016 25,000 இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞருமே தன்னால் முன் வந்து அந்த போராட்டம் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு பேனர் இல்லை, ஒரு போஸ்டர் இல்லை வெளியே, எல்லாமே ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம், சமூக வலைதளத்தில் சேர்ந்து வந்து போராடினாங்க. அதாவது நம் உரிமையை மீட்கணும் அப்படின்றதுக்கு. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன, இப்போ நடந்த ஒரு தடையை மீது ஜல்லிக்கட்டே வட மாவட்டத்திலே பல இடத்துல நடந்தது. வட மாவட்டத்தில் மஞ்சு விரட்டு சிறிய அளவில் நடக்கும், அதுவும் பெரிய அளவில், அதுவும் பொங்கலுக்கு கிடையாது, அவங்க வந்து தைப்பூசம் அது மாதிரி டைமில் தான் வட மாவட்டத்தில் பல இடத்துல நடந்துருந்தது. ஆனால் இந்த தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினதுனால நடக்காத பல இடங்களில் இந்த முறை வந்து ஜல்லிக்கட்டும் மஞ்சு விரட்டு இது மாதிரி ஒரு பாரம்பரியமான விளையாட்டு நடந்தது. இதன் பிறகு ஜல்லிக்கட்டுக்கு முறையான அனுமதி கிடைக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த ஜல்லிக்கட்டு நடக்க போது இதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதுலேயும் இங்கே நானே சொல்கிறேன், வந்தவாசியில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு முறையான அனுமதி நிச்சயம் இந்த முறை கொடுத்து தான் ஆகணும். அதாவது இந்த போராட்டத்தை நம்ம இதோட விட்டுற போகிறதில்லை, இதுக்கப்புறம் இன்னும் பெரிய லெவலில் தான் கொண்டு போக போகிறோம். அடுத்த முறை கண்டிப்பாக போராட்டத்துக்கு அவங்க தலையெழுத்து, அதாவது இன்றைக்கி ஆர்யா வாட் இஸ் ஜல்லிக்கட்டு அப்படின்னு கேட்டவனே இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் முன்னே வந்து நின்றுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரையுமே எந்த விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணி இப்போ வந்து எல்லாரையுமே கொண்டு வர வச்சுருக்கோம். நிச்சயமாக இது மாதிரி அனுமதியும் நிச்சயமாக நம்ம போஸ்ட் பண்ணி கொண்டு வர வைக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமும் அப்படியே விட்டுருந்தால் சில தலைமுறையிலே அது அழிஞ்சு போயிருக்கும், இல்லை சில இடத்துலையே அது குறுகி வட்டமாக இருந்திருக்கும். இந்த பீட்டா அமைப்பு அதுக்கு தடை கொண்டு வரவே நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருமே அது எதிர்த்து போராடி இப்போ எல்லா இடத்துக்குமே அது பரவ போகுது. அதுக்கு தான் நான் பீட்டாவிற்கு நன்றி சொல்லனே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் பீட்டாவை நன்றி சொல்லலை. நம்ம முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்குவோம், அதுக்கு அடுத்த கட்டத்தமாக பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து விரட்டுவோம், ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிகளையும் எல்லாத்தையுமே விரட்டுவோம். நானும் ஒரு ரசீன் எடுத்திருக்கேன், நிச்சயம் கோக் பெப்சி. ஆல்ரெடி நான் பீஸா பர்கர் சாப்பிட்டதில்லை லைஃப்பில், ஒரு முறை கூட சாப்பிட்டதில்லை, இதுதான் உண்மை. நான் பீஸாவையும் சாப்பிட்டதில்லை, பர்கரையும் சாப்பிட்டதில்லை, அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதன் பிறகு கோக் மற்றும் பெப்சியை நான் நிச்சயமாக குடிக்க மாட்டேன். இந்தியாவோட பிராண்டட் போஸ் அதை குடிக்கிறதோடு நான் 10 ரூபா கொடுத்து என்னுடைய ஃபல ஜூஸ் அதாவது ஃப்ரூட் மிக்ஸ் குடிச்சிட்டும், இல்லை 10 ரூபா கொடுத்து நான் பாதாம் கீர் குடிச்சிட்டும் போயிடுவேன். ரெண்டுமே தாகம் தணிக்க போது ரெண்டுமே கூல் ட்ரிங்க்ஸ் தான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 10 ரூபா 12 ரூபா கொடுத்து நான் குடிச்சிட்டு போகிறேன், நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இன்னும் ஒரு 8 ரூபா 10 ரூபா 20 ரூபா அதிகமாக எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு இளநீர் 20 ரூபாய்க்கு குடிங்க. நீங்கள் நிறைய பேர் அதை கேட்க ஆரம்பிக்கும் போது நிறைய மரங்கள் வரும்.
அப்படி மரம் நிறைய மரங்களை வைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆக போகுதுன்னா விவசாய நிலமும் பெரிய லெவலில் பெருக போது, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் பலன் அடைவாங்க. விவசாயிகள் நம்ம பலன் அடைஞ்சு ஒவ்வொரு விவசாயிகளுமே ஒவ்வொரு இடத்து பெரிய லெவலுக்கு ஆக முடிஞ்ச அப்புறமா ஒரு கார்பரேட் கம்பெனி கூட இந்தியா நாட்டில் இருக்க போகிறதில்ல. நம்மளும் கார்பரேட்டுக்கு அடிமையாக வேலை செய்யணும் அவசியமும் கிடையாது, விவசாயியையும் நம்ம அடிமையாக நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. அதனால தான் நான் பீட்டாவிற்கு நன்றி சொல்லணும், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனல்ஸில் இதுக்கப்புறம் அதிகப்படியான ஒரு விஷயத்தை நேரடியாகவே நம்ம பேச போகிறோம், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அலச போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏதோ நியூஸஸ் போட்டுட்டு, ஏதோ டெக்னாலஜி நியூஸஸ் போட்டு, ஏதோ சாதாரணமாக ஒரு நியூஸ் சேனல்ஸாக நடத்திட்டு இருந்தேன். இந்த முறை நான் இதை வந்து முற்றிலுமாக மாற்ற போகிறேன். ஒவ்வொரு அரசியல் சம்பந்தமான தலைப்புகளையும் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க போகிறேன். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஆல்ரெடி சொன்னது தான், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9566546083க்கு உங்களோட வீடியோவே சென்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வீடியோவையும் இதை அப்லோட் பண்ணப்படும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது முதல் முறையாக நான் இந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை கேட்டிருக்கேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவப்பட்ட எந்த போஸ்ட்லையும் நான் சப்ஸ்கிரைப் கேட்க மாட்டேன். ஏன்னா எந்த விஷயத்தையுமே கமர்ஷியலாக கொண்டு போகணும்னு அவசியமும் இல்லை. என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் உங்களுடைய மனசை தெளிவுபடுறதுக்குமான சேனலாக தான் நம்ம தமிழில் இருக்க போகுது. நன்றி.